தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும். ஞானமடைந்த ஞானிகளும் சொல்பொழுத்த கவிகளும் சொல்லி கேட்கவில்லை நீங்கள். கொரோனா சொன்னதும் குத்தவைத்து கேட்கிறீர்கள். உலக சுவாசத்தை கவ்விப்பிடிக்கும் இந்த தொண்டைக்குழி நண்டுக்கு நுரையீரல்தான் நொறுக்கு தீனி. அகிலத்தை வியாபித்திருக்கும் இந்த தட்டுக்கெட்ட கிருமியின் ஒட்டுமொத்த எடையே 1.5 கிராம் தான். இந்த 1.5 கிராம் உச்சந்தலையில் வந்து உட்கார்ந்ததில் உலக உருண்டையே தட்டையாகிவிட்டது. சாலைகள் போயின வெறிச்சோடி, போக்குவரத்து நெரிசல் மூச்சுக்குழாய்களில். தூணிலும் இருப்பது துரும்பிலும் இருப்பது கடவுளா கரோனாவா? இந்த சர்வதேச சர்வாதிகாரியை வைவதா வாழ்த்துவதா? தார்ச்சாலையில் கொட்டி கிடந்த நெல்லிக்காய் மனிதர்கள் இன்று நேர்கோட்டு வரிசையில். சட்டத்துக்குள் அடங்காத ஜனத்தொகை இன்று வட்டத்துக்குள். உண்ட பிறகும் கைகழுவாத பலர் இன்று உண்ணு முன்னே. புகைக்குள் புதைக்கப்பட்ட இமயமலை இன்றுதான் முகக்கவசம் களைந்து முகம் காட்டுகிறது. மாதமெல்லாம் சூதகமான கங்கை மங்கை அழுக்கு தீரக் குளித்து அலைக்கூந்தல் உலர்த்தி நுரைப்பூக்கள் சூடி கண் சுமிட்டுகின்றாள் கண்ணாடி ஆடை கட்டி. குஜராத்தி கிழவனின் அகிம்சைக்கு மூடாத மதுக்கதவு கொரோனாவின் வன்முறைக்கு மூடிவிட்டதே. ஆனாலும் அடித்தட்டு மக்களின் அடிவயிற்றில் அடிப்பதால் இது முதலாளித்துவ கிருமி. மலையின் தலையில் எரிந்த நெருப்பை திரியில் அமர்த்திய திறமுடையோன் மாந்தன் இதையும் நேர்மறை செய்வான். நோய் என்பது பயிலாத ஒன்றை பயிற்றும் கலை. குருதி கொட்டும் போர், குடல் உண்ணும் பசி, நொய்யச் செய்யும் நோய், உய்யச் செய்யும் மரணம் என்ற நான்கும் தான் காலத்தை முன்னெடுத்தோடும் சரித்திர சக்கரங்கள். பிடிபடாதென்று தெரிந்தும் யுகம் யுகமாய் இரவை பகல் துரத்துகிறது, பகலை இரவு துரத்துகிறது. ஆனால் விஞ்ஞான துரத்தல் வெற்றி தொடாமல் விடாது. மனித மூளையின் திறக்காத பக்கத்திலிருந்து கொரோனாவை கொல்லும் அமுதம் கொட்டப்போகிறது. கொரோனா மறைந்து போகும், பூமிக்கு வந்து போறதொரு சம்பவமாகும். ஆனால் அது கண்ணமறைந்து சொன்ன கற்பிதங்கள் மறவாது, இயற்கை சொடுக்கிய எச்சரிக்கை மறவாது. ஏ சர்வதேச சமூகமே, ஆண்டுக்கு ஒரு திங்கள் ஊரடங்கு அனுசரி கதவடைப்பை கட்டாயமாக்கு. துவைத்து காயட்டும் ஆகாயம், கழியட்டும் காற்றின் கருங்கரை, குளித்து முடிக்கட்டும் மானுடம். முதுகெழுக்கு மட்டுமல்ல, மூளைகளுக்கு தீரவும். தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும் ஞானமடைந்த ஞானிகளும் சொல்பொழுத்த கவிகளும் சொல்லி கேட்கவில்லை நீங்கள். கொரோனா சொன்னதும் குத்தவைத்து கேட்கிறீர்கள். உலக சுவாசத்தை கவ்விப்பிடிக்கும் இந்த தொண்டைக்குழி நண்டுக்கு நுரையீரல்தான் நொறுக்கு தீனி. அகிலத்தை வியாபித்திருக்கும் இந்த தட்டுக்கெட்ட கிருமியின் ஒட்டுமொத்த எடையே 1.5 கிராம் தான். இந்த 1.5 கிராம் உச்சந்தலையில் வந்து உட்கார்ந்ததில் உலக உருண்டையே தட்டையாகிவிட்டது. சாலைகள் போயின வெறிச்சோடி, போக்குவரத்து நெரிசல் மூச்சுக்குழாய்களில். தூணிலும் இருப்பது துரும்பிலும் இருப்பது கடவுளா கரோனாவா? இந்த சர்வதேச சர்வாதிகாரியை வைவதா வாழ்த்துவதா? தார்ச்சாலையில் கொட்டி கிடந்த நெல்லிக்காய் மனிதர்கள் இன்று நேர்கோட்டு வரிசையில். சட்டத்துக்குள் அடங்காத ஜனத்தொகை இன்று வட்டத்துக்குள். உண்ட பிறகும் கைகழுவாத பலர் இன்று உண்ணு முன்னே. புகைக்குள் புதைக்கப்பட்ட இமயமலை இன்றுதான் முகக்கவசம் களைந்து முகம் காட்டுகிறது. மாதமெல்லாம் சூதகமான கங்கை மங்கை அழுக்கு தீரக் குளித்து அலைக்கூந்தல் உலர்த்தி நுரைப்பூக்கள் சூடி
கண் சுமிட்டுகின்றாள் கண்ணாடி ஆடை கட்டி. குஜராத்தி கிழவனின் அகிம்சைக்கு மூடாத மதுக்கதவு கொரோனாவின் வன்முறைக்கு மூடிவிட்டதே. ஆனாலும் அடித்தட்டு மக்களின் அடிவயிற்றில் அடிப்பதால் இது முதலாளித்துவ கிருமி. மலையின் தலையில் எரிந்த நெருப்பை திரியில் அமர்த்திய திறமுடையோன் மாந்தன் இதையும் நேர்மறை செய்வான். நோய் என்பது பயிலாத ஒன்றை பயிற்றும் கலை. குருதி கொட்டும் போர், குடல் உண்ணும் பசி, நொய்யச் செய்யும் நோய், உய்யச் செய்யும் மரணம் என்ற நான்கும் தான் காலத்தை முன்னெடுத்தோடும் சரித்திர சக்கரங்கள். பிடிபடாதென்று தெரிந்தும் யுகம் யுகமாய் இரவை பகல் துரத்துகிறது, பகலை இரவு துரத்துகிறது. ஆனால் விஞ்ஞான துரத்தல் வெற்றி தொடாமல் விடாது. மனித மூளையின் திறக்காத பக்கத்திலிருந்து கொரோனாவை கொல்லும் அமுதம் கொட்டப்போகிறது. கொரோனா மறைந்து போகும், பூமிக்கு வந்து போறதொரு சம்பவமாகும். ஆனால் அது கண்ணமறைந்து சொன்ன கற்பிதங்கள் மறவாது, இயற்கை சொடுக்கிய எச்சரிக்கை மறவாது. ஏ சர்வதேச சமூகமே, ஆண்டுக்கு ஒரு திங்கள் ஊரடங்கு அனுசரி, கதவடைப்பை கட்டாயமாக்கு. துவைத்து காயட்டும் ஆகாயம், கழியட்டும் காற்றின் கருங்கரை, குளித்து முடிக்கட்டும் மானுடம். முதுகெலுக்கு மட்டுமல்ல, மூளைகளுக்கு தீரவும்.